திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ரங்காநகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண். தனது 5வது வயதில் போலியோவால் ஒரு கால் செயலிழந்த மாற்றுத்திறனாளியான இவர் கடந்த 15 ஆண்டு காலமாக அவிநாசியில் உள்ள இரும்பு கடைகளில் தனக்கு சொந்தமான சரக்கு ஆட்டோவை ஓட்டி வருகிறார். கரூரைச் சேர்ந்த இவர் கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு அவிநாசிக்கு பிழைப்பு தேடி வந்துள்ளார். அயராமல் உழைத்து நல்ல நிலைக்கு வந்துவிட்ட அருணுக்கு சொந்த காரில் குடும்பத்துடன் வலம் வர வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது. ஆனால் மாற்றுத்திறனாளியான தன்னால் கார் ஓட்ட முடியாது என தெரிந்து புதிய ஆட்டோவை வாங்கி அதற்கு கூடுதலாக 150,000 ரூபாய் செலவு செய்து சொகுசு கார் போல் ஆக்கியுள்ளார். மாற்றுத்திறனாளி அருணின் இந்த முயற்சிக்கு அந்த பகுதி மக்கள் உட்பட பலரும் பாராட்டி வருவதோடு அவருடைய ஆடம்பர ஆட்டோவையும் அதிசயத்தோடு பார்த்து செல்கிறார்கள். நான் வந்து லோடு ஆட்டோ ஒன்று ஓட்டிகிட்டு இருக்கிறேன், குட்ஸ் கேரியர்னு சொல்லுவோம், அது வந்து அபே வண்டி ஒன்று, அது நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வண்டி வாங்கலான்னு நினச்சிட்டு நான் ஆசைப்பட்டது, கார் வாங்கலான்னு ஆசைப்பட்டது. ஆனால் கார் வாங்கினா நான் ஓட்ட முடியாது, அதனால் சரி ஒரு பேசஞ்சர் ஆட்டோ ஒன்று எடுத்து அதை கொஞ்சம் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம வீட்டு யூஸ்க்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. அதுக்காக வண்டி தான் நான் கேரளா உப்பளாங்கிற இடத்துக்கு போய் இந்த வண்டி நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஃபேமிலிக்காக வண்டி நம்ம எங்கேயோ போனால் வந்தால் நம்ம வந்து ஃபேமிலியாக போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ வந்து வண்டி வந்து நமக்கு ஓன் போர்டு தான், டீ போர்டு இல்லை, ஓன் போர்டு தான், அதாவது நம்ம வீட்டு யூஸ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துருக்குறோம்.